Getting started with for loop tutorialுக்கு நல்வரவு. இந்த tutorialில் நம் கற்கப் போவது IPythonல் indentationை பயன்படுத்தி code blocksை எழுதுவது, for loopை பயன்படுத்துவது, range functionை பயன்படுத்துவது, Python interpreterை பயன்படுத்தி blocks உருவாக்குவது, IPython interpreterை பயன்படுத்தி blocks உருவாக்குவது. இந்த tutorialை ஆரம்பிக்கும் முன் Getting Started with List tutorialை முடிக்கவும். Pythonல் Whitespace என்பது முக்கியம். Blockகள் காணும் படி பிரிக்கப்படுகின்றன. நல்ல நடைமுறை கோடை 4 spaceகளால் இண்டன் செய்வதே. நீங்கள் ஸ்லைடில் காண்பது போல Block B 4 spaceகளால் இண்டன் செய்த உள்ளே இருக்கும் Block. Block Bக்கு பின் அடுத்த Block Aவில் உள்ள statement, மற்ற Block A statementகளின் indentation மட்டத்திலேயே ஆரம்பிக்கின்றன. IPython space hyphen pylab மூலம் IPython interpreterை துவக்கவும். இப்போது நாம் நேரடியாக for loopக்கு போகலாம். ஒரு numbers listஐ iterate செய்து அவற்றின் square rootஐ கண்டுபிடிக்கும் for loopஐ எழுதவும். நம்பர்கள் 1369, 7225, 3364, 7056, 5625, 729, 7056, 576, 2916. ப்ராப்ளம்க்கு முதலில் நாம் ஒரு numbers listஐ உருவாக்குவோம். பின் list மீது iterate செய்து பிறகு ஒவ்வொரு elementன் square rootஐயும் கண்டுபிடிக்கலாம். Interpreterல் டைப் செய்வதை விட ஒரு scriptஐ எழுதலாம். Text editorஐ திறந்து slideல் காணும் codeஐ டைப் செய்க. இப்போது terminalுக்கு போய் scriptஐ இயக்கலாம். Terminalல் scriptஐ இப்படி இயக்க வேண்டும். %run space hyphen i space list underscore roots dot py. ஆகவே அது சுலபமே. நாம் செய்தது எல்லாம் ஒவ்வொரு element ஆக list மீது iterate செய்து பின் அந்த elementஐ கணக்கிட பயன்படுத்தினோம். இங்கே நாம் 2 variableகளை பயன்படுத்தினோம் என்பதை கவனிக்க. ஒரு listஆன variable numbers, மற்ற variable each. இது for loopன் ஒவ்வொரு சுழற்சியிலும் கருத்தில் உள்ள list element. இந்த variableன் பெயர்களை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். For statementக்கு பின் வரிகள் 4 spaceகளை பயன்படுத்தி இண்டன் செய்யப்பட்டுள்ளது என கவனிக்கவும். இதன் பொருள் அந்த வரி for loopன் ஒரு பகுதி. மேலும் blockல் ஒரே ஒரு elementஆக இருப்பினும் அது codeன் block. மேலும் 4ம் வரி, அதாவது for blockக்கு அடுத்த வரி இண்டன் ஆகவில்லை. இதன் பொருள் இது for loopன் பகுதி இல்லை. மேலும் அதன் பின்வரும் வரிகளும் for loopன் கீழ் வரவில்லை. இப்படியாக ஒவ்வொரு blockம் indentation levelஆல் பிரிக்கப்படுகிறது. மேலும் இது Pythonல் whitespaceகளின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. Listல் உள்ள numberகளின் square rootகளை print செய்க. மேலும் இம்முறை IPython interpreterலேயே இதை செய்யலாம். ஆகவே நாம் ஒரு listஐ உருவாக்கலாம். நீங்கள் ஒன்றை கவனிக்கலாம். Enter விசையை for statementக்கு அடுத்து அழுத்த prompt 4 புள்ளிகளாக மாறுகிறது. மேலும் cursor அந்த 4 புள்ளிகளுக்கு அடுத்து இல்லை, 4 spaceகளுக்கு அடுத்தே இருக்கிறது. Numbers is equal to within square brackets 1369, 7225, 3364, 7056, 5625, 729, 7056, 576, 2916. பின் டைப் செய்க for each in numbers colon. ஆகவே நீங்கள் 4 புள்ளிகளை மட்டுமே பார்க்கிறீர்கள். Python automaticாக blockஐ இண்டன் செய்வதை பாருங்கள். 4 புள்ளிகளும் நீங்கள் ஒரு blockன் உள்ளே இருப்பதை சொல்லுகின்றன. இப்போது மீதி for loopஐ டைப் செய்க. டைப் செய்யலாம் print
within double quotes square root of comma each comma pin print within double quotes is comma sqrt in brackets each. இப்போது நாம் blockல் உள்ள statementகளை முடித்து விட்டோம். ஆனால் interpreter இன்னும் நான்கு புள்ளிகளையே காட்டுகிறது. அதாவது நீங்கள் blockல் இன்னும் இருக்கிறீர்கள். blockல் இருந்து வெளியேற return, அதாவது enter விசையை ஏதும் உள்ளிடாமல் இரண்டு முறை தட்டவும். For loopல் செயலாக்கிய listல் ஒவ்வொரு நம்பருக்கும் square rootஐ அது அச்சிடுகிறது. 1 முதல் 10 வரை உள்ள எல்லா நம்பர்களுக்கும் cube கண்டுபிடிக்கவும். ஆனால் நாம் இம்முறை Python interpreterன் ஆதார vanilla versionஐ பயன்படுத்தலாம். அதை துவக்க terminalல் டைப் செய்க Python. ஆகவே டைப் செய்க for I in range within brackets 1,11 colon. ஒரு முறை enter செய்க. நாம் நான்கு புள்ளிகளை காண்கிறோம். ஆனால் கர்சர் புள்ளிகளுக்கு அருகில் இருக்கிறது. ஆகவே நாம் blockஐ indent செய்ய வேண்டும். பைத்தானின் vanilla versionல் interpreter கோடை ஆட்டோமேட்டிக்காக இண்டன் செய்வதில்லை. ஆகவே இங்கே நான்கு ஸ்பேஸ்களை என்டர் செய்து மேலும் டைப் செய்க. print I, comma, within double quotes, cube is, comma, I star star 3. என்டர் செய்க. இப்போது நாம் என்டர் செய்த பின் இன்னும் நான்கு புள்ளிகளை காண்கிறோம். blockல் இருந்து வெளியேற இன்னொரு முறை என்டர் செய்க. ஓகே. ஆகவே முக்கியமாக நாம் இங்கே கற்றது Python interpreter மற்றும் IPython interpreter ஆகியவற்றை blockகளை குறிக்க எப்படி பயன்படுத்துவது. ஆனால் நாம் பெருக்கல் வாய்ப்பாட்டை தயாரிக்கும் போது புதிய range functionஐ பயன்படுத்தினோம். range function Pythonல் inbuilt function ஆகும். அதைக் கொண்டு துவக்க கடைசி எண்களை கொடுத்து ஒரு integers listஐ தயாரிக்கலாம். கொடுக்கும் கடைசி எண் listல் சேர்க்கப்பட மாட்டாது என்பதை கவனிக்கவும். 1 முதல் 50 வரை உள்ள ஒற்றைப்படை எண்களை அச்சிடவும். நாம் இதை IPython interpreterல் ஒவ்வொரு பயனுக்கும் செய்யலாம். இதற்கு தீர்வு range function கொண்டு செய்யலாம். command lineல் டைப் செய்க IPython. enter செய்க. இம்முறை நாம் 3 parameterகளை range functionுக்கு கொடுக்கிறோம். போன முறை 2 தான் கொடுத்தோம். இரண்டிலும் முதல் 2 parameterகளும் ஒன்றே. முதல் parameter sequenceன் துவக்க எண். இரண்டாம் parameter rangeன் இறுதி. sequenceல் இந்த இறுதி எண் வராது என்பதை கவனிக்கவும். மூன்றாம் parameter ஆனது sequenceல் நகர வேண்டியபடி. இங்கே நாம் 2 என கொடுத்தோம். அதாவது நாம் ஒரு elementஐ விட்டு ஒன்றை தவிர்க்கிறோம். ஆகவே டைப் செய்க print within brackets 1,51,2. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றது பைத்தானில் for loopஐ பயன்படுத்தி blocks உருவாக்குவது, code blockகளை indent செய்வது, for loopஐ பயன்படுத்தி listஐ iterate செய்வது, range functionஐ பயன்படுத்துவது. தீர்வுக்கான சில சுய பரிசோதனை கேள்விகள். 1. பைத்தானில் indentation கட்டாயம் இல்லை. உண்மையா பொய்யா? 2. for loopஐ பயன்படுத்தி 1 முதல் 20 வரை உள்ள எல்லா natural numberகளின் பெருக்கல் விடையைக் காண code எழுதுக. 3. இதன் output என்ன? range within brackets 1,5. இப்போது விடைகள். 1. பொய். indentation பைத்தானில் கட்டாயமாகும். 2. நாம் for loopஐ பின்வருமாறு பயன்படுத்த வேண்டும். y is equal to 1 for x
in range within brackets 1,21 colon y star is equal to x. Print y. 3. Range within brackets 1,5 1 முதல் 4 வரையான ஒரு integers list ஐ தரும். இந்த tutorial பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி.